மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படைக்கு ஆள் சேர்க்கிறார்கள், படை வீரர்களை சேர்க்கிறார்கள், ஏறத்தாழ 9000க்கு மேற்பட்டவர்களை சேர்க்கிறார்கள். அவற்றுக்கு நடைபெறும் தேர்வில் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே தேர்வு எழுத வேண்டுமென ஒன்றிய அரசு அறிக்கை அனுப்பியிருக்கிறது. இது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். தமிழிலும், தமிழ் மட்டுமல்ல, அந்தந்த மாநில மொழிகளில் தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும், இல்லை என்றால் இது மிக அநீதியானது என்று கடிதம் எழுதியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் தமிழக முதலமைச்சருடைய கடிதத்திற்கு மதிப்பளித்து ஏற்கனவே அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையை ரத்து செய்து அந்தந்த மாநில மொழிகளில் தேர்வு எழுதுவதற்கான அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.